இவங்க பேரு கோவிந்தம்மா. அவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காய்கறிங்க பூவுங்க வித்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவும் போல வியாபாரம் பண்ணிக்கிட்டு, வாங்கம்மா வாங்க, காய்கறி புது புது காய்கறி பூவு இருக்கு, ரோஜா சாமந்தி எல்லாம் இருக்கு, வாங்க அப்படின்னு அதை வித்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஒருத்தங்க, கோவிந்தம்மா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கோவிந்தம்மா உடனே அவங்க பக்கத்துல போனா. அப்போ அவங்க, என்ன ஆச்சு, இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற? அதுக்கு கோவிந்தம்மா, நான் வந்துகிட்டு தாமா இருக்கேன், நீங்க தான் இருக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அவங்க, நாளையிலிருந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நாடு முழுக்க மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் டிவியில பேப்பர்ல அதை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாத்தியா இல்லையா? அதை கேட்டதும் கோவிந்தம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஐயோ மறுபடியும் லாக்டவுனா? போன வருஷமும் இதே மாதிரி தான் போட்டாங்க, அப்பவே எங்க நிலைமை சுத்தமா சரியில்லை. அதே நேரத்துலதான் என்னோட குழந்தையும் இறந்து போயிடுச்சு. தண்ணி சாப்பாடு இல்லாம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போதான் ஏதோ 4 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தோம், மறுபடியும் லாக்டவுனா? இன்னும் எத்தனை பேரோட சாவை தான் பார்க்கணுமோ, வெளியே போனாலும் கஷ்டம், வீட்லேயே உக்காந்துருந்தாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதா. அதுக்கு அவங்க, ஆமா ஆமா, ஆனால் இந்த தடவை முத மாதிரி இல்லை, கொஞ்ச நேரம் விடுவாங்களாம், அந்த நேரத்தில் உன் வீட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீ வாங்கிக்கலாம், அதே மாதிரி கொஞ்ச நேரம் வரைக்கும் நீ வியாபாரம் செஞ்சுக்கலாம். அதுக்கு கோவிந்தம்மா, சரி, போன தடவை தான் முழுசா அடைச்சிட்டாங்க, இந்த தடவை அப்படியெல்லாம் பண்ணாம கொஞ்சமாவது டைம் கொடுத்துருக்காங்களே, அதுவே நல்லது. ஆனா இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, 2-3 மணி நேரத்துல நான் எங்கன்னு போய் யாருக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்து வியாபாரம் செய்யறது அப்படின்னு கவலைப்பட்டா. அதுக்கு அவங்க, சரி எனக்கு கொஞ்சம் மாம்பழம் கொடு அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் உடம்பு சரியில்லாம இருந்த கோவிந்தம்மாவோட புருஷன் கட்டில் மேலே இருந்து கீழே விழுந்திருந்தாரு. அதை பார்த்ததும் கோவிந்தம்மா, ஐயோ என்னங்க, என்னாச்சுங்க, இப்படி கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி கட்டில் படுக்க வச்சா. அப்போ அவரு, கோவிந்தம்மா காலையில் உங்ககிட்ட தண்ணி இங்கே வச்சிட்டு போன்னு சொன்னேன், ஆனா நீ மறந்துட்டு போயிட்ட, அதனால தண்ணி எடுக்கலான்னு போனப்ப தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அவகிட்ட சொன்னாரு. அதுக்கு அவ, ஐயோ நான் சரியான மரமண்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவருக்கு ஊட்டி விட்டா. என்னங்க, நாளைக்குலேருந்து மறுபடியும் லாக்டவுனா? நம்மள மாதிரி 7 ஜனங்களுக்கு மறுபடியும் கஷ்டகாலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னா. அதுக்கு அவரு, ஆமா வியாதி ரொம்ப முத்தி போய் அதிகமாயிடுச்சாமே, அதனால தான் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்னு என் சிநேகிதன் வந்து சொல்லிட்டு போனான். அதுக்கு கோவிந்தம்மா, யாருங்க உங்க சிநேகிதன், வாசு அண்ணா வந்தாரா நம்ம வீட்டுக்கு? ஆமா ஆமா அவன்தான், இப்பதான் வந்துட்டு போனான், ஏற்கனவே அவங்க வீட்டு நிலைமை சுத்தமா சரியில்லை, இப்ப லாக்டவுன் போட்டதுல இன்னும் சரியில்லாம போயிடுச்சான். என்ன பண்ண முடியும், ஒன்னும் முடியாது, பாவம் அவங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு வேற போயிருக்காங்க. அதுக்கு அவரு, ஆமாடி அதை நினைச்சுதான் அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான், சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் அவங்களோட சாப்பாட்டு செலவுக்காகவும் மருந்து செலவுக்காகவும் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டானான், அவனுடைய மாமனார் மாமியார் குடும்பம் கூட ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே அவளுடைய வியாபாரத்துக்கு வெளியே போனா. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் மட்டும் காய்கறியை விற்றுக்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு திரும்ப போயிட்டா. அப்போ கோவிந்தம்மா, இன்னைக்கு பெருசாக எந்த வியாபாரமும் நடக்கலை, இப்படியே போச்சுன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கே போக வேண்டியதுதான், ஐயோ கடவுளே பழைய நிலைமை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு அவ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. சில நாட்களும் நகர்ந்துச்சு. அவ சொன்ன மாதிரியே எங்கேயுமே வியாபாரம் சரியாக நடக்கலை. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. புருஷனுக்கு மருந்தும் தீந்து போச்சு. ஏங்க மருந்து தீந்து போன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க. அதுக்கு அவரு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தாரு. அப்போ அவ, என்ன பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க, என்னாச்சு, மருந்து தீந்து போன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? அதுக்கு அவரு அழுதுகிட்டே, 5 வருஷமா நான் இப்படி படுத்த படுக்கையா இருக்கேன், இந்த 5 வருஷமும் ஒத்தாலா நீ மட்டுமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க,
போன வருஷத்துலேருந்து நம்ம நிலைமை சுத்தமாக சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரியே ஆயிடும் போல இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியும்? அதுக்கு அவ, நீங்கள் தேவையில்லாத எந்த பொருளையும் என்கிட்ட கேட்கலையேங்க. முக்கியமாக நான் மறந்து தானே என்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு அவர், ஆ அந்த விஷயம் எனக்கு தெரியண்டி, ஆனால் வாழணும் அப்படின்ற ஆசை இருந்தா நான் கேட்க போகிறேன். ஆனால் நானே போயிடணும்னு நினைக்கும்போது மருந்தெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் உயிரோடு இருந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு அழ ஆரம்பித்தாரு. அப்போ அவ, எதுக்குங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஒருவேளை நான் இந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு என்னை பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களா என்ன? கல்யாணத்தப்பவே ரெண்டு பேரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சொன்னது தானே கடைசி வரைக்கும் துணையாக இருப்போன்னு? அதை மறந்துட்டு என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அதை கேட்டு அவரும் அழ ஆரம்பிச்சாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வாசு அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் அவன் ரொம்ப கவலைப்பட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அதுக்குள்ள அதை பார்த்ததும் அவனுடைய புருஷன், கோவிந்தாமா வாசு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போறான் பாரு, போயிட்டு என்னன்னு கொஞ்சம் கவனி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவ, சரிங்க நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மருந்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கோவிந்தம்மா வாசுவோட வீட்டுக்கு போனான். அங்க அவன், கடவுளே சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, பசிய தாங்கிக்கவே முடியல, வெளியில வேலை வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டிக்கு கூட இன்னும் நான் பணத்தை அனுப்பல, அவ என்ன கஷ்டப்படுறாளோ என்னமோ, ஏன் கடவுளே இந்த வியாதியை கொண்டு வந்து எங்க எல்லாரையும் சாவடிக்கிற, பேசாம எங்களை இப்படியெல்லாம் செய்யறதுக்கு பதிலா ஒரே வழியா நீயே எங்களை கொண்டு போயிடலாமே அப்படின்னு கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சான். அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கோவிந்தம்மா ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அவளுடைய புருஷன்கிட்ட சொன்னான். அதுக்கு அவரு, நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்குல்ல, அதை அவனுக்கு கொடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சாப்பாடை எடுத்துக்கிட்டு உடனே வாசுவோட வீட்டுக்கு போனா. அவ எதுவும் தெரியாத மாதிரி, வாசன்ன இந்தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன், நீங்க இப்பெல்லாம் என் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு நான் ரொம்ப வித்தியாசமா ஒரு சமையல் செஞ்சிருக்கேன், அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு அந்த சாப்பாடை கொடுத்தா. அதை அவரு சந்தோஷமா சாப்பிட்டு, கோவிந்தம்மா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீ என் கூட பிறக்கல அப்படின்னாலும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. அதை கேட்டதும் கோவிந்தம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. அப்போ வீட்ல புருஷன், என்னாச்சு சாப்பிட்டானா? அதுக்கு அவ, சாப்பிட்டாருங்க, பாவம் ரெண்டு நாளா சாப்பாடு எதுவும் சாப்பிடலையா, அவரை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு, நம்ம நிலைமையும் சுத்தமா சரியில்லை, இல்லனா தினமும் நாமே சாப்பாடு கொடுத்துடலாம், ஆனா எப்படியாச்சும் இருக்கிறதுலயே கொஞ்ச நாள் வரைக்கும் அண்ணனுக்கும் சேர்த்தே சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புனான். அதில் வந்த கொஞ்ச பணத்தை வச்சு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டு வாசுவுக்கும் சாப்பாடு கொடுத்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வாசு அவங்க கிட்ட வந்து, அம்மா கோவிந்தம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றியை தீர்க்கவே முடியாது, நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கவும் என்னையும் பார்த்துக்கவும் தானம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப நன்றிம்மா, எனக்கு வெளியில வேற எதுவும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்ச நாள் வரைக்கும் நானும் காய்கறி வியாபாரம் பாத்துக்கிறேன். அதுக்கு கோவிந்தம்மா, இல்லன்ன இப்ப வியாபாரம் செய்யறது அவ்வளோ நல்லதில்ல, ஏன்னா நான் நாலு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறதுனால யாரும் என்கிட்ட காய்கறியே வாங்க மாட்டேங்கிறாங்க, எதுக்குன்னா புது வியாதி ஏன் மூலமா ஒருவேளை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதான், அதனால இந்த நேரத்துல வியாபாரம் எதுவும் வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல அந்த கடவுள் நம்மளை கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுப்பான், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கோவிந்தம்மாவுக்கு எந்த வியாபாரமும் நடக்கலை. அன்னைக்கு அவ தனியாக உட்காந்து அழுதுகிட்டு, ஐயோ கடவுளே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, ஒரு பக்கம் என் புருஷன் இன்னொரு பக்கம் வாசு அண்ணன், அவங்க ரெண்டு பேரை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், கையில் பிடி காசு கூட இல்லை, என் புருஷனுக்கு முக்கியமான மருந்தையும் வாங்கிட்டு வர முடியலை, என்கிட்ட எதுக்குமே பணம் கிடையாது, இந்த பாழா போன வியாதி எப்போதான் சரியாகுமோ, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டா.
அப்போ அங்க வந்த ஒரு ஆளு, அம்மா இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க, மளிகை சாமான். நாங்க கவர்மெண்டோட உதவியோட எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வரோம். இன்னும் 2-3 மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அந்த பொருட்களை கொடுத்தான். அதை பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி அந்த ஆளு நிறைய பேருக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருந்தான். கோவிந்தம்மா அதை பார்த்து, கடவுளே, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நீ எனக்கு உதவி செய்வன்னு தெரியும். பாவம், எந்த பொருளும் இல்லாம ஜனங்க எல்லாரும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறத வச்ச குடும்பத்தை எப்படியோ பார்த்துக்கிட்டு இருந்தா கோவிந்தம்மா. இந்த மாதிரி நேரத்துல முக்கியமான பொருட்கள் வீட்டுங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த மாதிரி நேரத்துல நாம நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட உயிரங்களை காப்பாத்தலாம். ஜெய்ஹிந்த்.